வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்க பொதும்பு அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த கிராமத்தில் நிறைய திரைப்படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பாருங்களாம்மா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இங்கே வந்து இந்த வீடு அவங்க வீடு தானே? அவங்க வீடு தானா? சரி சரி சரி. இந்த கிராமத்துல அதிகமான படங்கள் எடுக்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரைப்பட தயாரிப்பாளரான சங்கிலி முருகன் ஐயாவோட சொந்த கிராமம், சொந்த வீடு இங்கதான் இருக்கு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா பின்னாடி, இதுதான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 திரைப்படங்களுக்கு மேல தயாரிப்பு செஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னே சொல்லலாம். அதுல வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன், காதலுக்கு மரியாதை, இப்படி மெகா ஹிட் படங்கள்லாம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடியூசரா மட்டும் கிடையாது, நடிகராகவும் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்ட ஒரு கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வந்து தேவர் மகன் சங்கிலி முருகன், அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துவேல் முருகன். இது பேர் வந்து ஒருகை ஓசை அப்படின்ற வந்து படத்துல, ஒருகை ஓசை அப்படின்ற படத்துல சங்கிலி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு பெரிய அளவுல பேசப்பட்டாரு. அதனாலயே அவர் பேர் வந்து சங்கிலி முருகன் அப்படின்னு அடைமொழியாவே வந்துருச்சு. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஆன்மீகவாதியாகவும் சிவன் கோயில் கட்டி, இந்த பகுதியில பொதும்பு பகுதியிலே சிவன் கோயில் கட்டி வழிபாடும் நடத்திட்டு வராங்க. இவர் வந்து ஒரு வில்லனா நடிச்சாரு, குணச்சித்திரமாவும் நடிச்சாரு, காமெடியாவும் நடிச்சாரு, அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரொடியூசராகவும் இருக்காரு. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை பொதும்பு பகுதியில பெருமாள் கோயில் தெருல இருக்கு. இங்கதான் அவங்க, அதை சுத்தி அவங்க வீட்டுல அவங்க தம்பி வீடு, உறவினர் வீடு எல்லாமே இருக்கு. இதுதான் அவங்க வீடு. சரி, இப்ப நம்ம உள்ள போய் அவங்க உறவினர்கள்ட்ட நம்ம வந்து பேசி அவங்கள்ட்ட அவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். நடிகர், குணச்சித்திர நடிகர், காமெடி நடிகர், அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞரோட வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.